ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஹிந்துலஜிஸ் எக்ஸாம் உடைய அஞ்சாவது கிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம யாருக்கே நாலு கிஸ்ட் போட்டுருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எல்லாமே இப்பார்ட் க்ஸ் ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் இன்றைக்கான நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிரியைகள் பற்றி விளக்கப்படுவது எந்த வேதம்னு கேட்டிருக்கு வேதங்கள் அப்படிங்கிற டாப்பிக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேதங்கள் உபநிஷத்துகளுக்கு தனித்தனியாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நமக்கான செகண்ட் கொஸ்டின் எஜுர் வேதம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிருக்கு வேதங்கள் அப்படிங்கிற டாபிக் படித்தோன்னா இதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாதை அட்டன்ட் பண்ணலாம் சரிங்களா நமக்கான மூணாவது கொஸ்டின் பாருங்க சாம வேதம் எதனை பற்றி சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கு சாமம் இன்னும் இன்னிசையால் பாடப்படுறதா அல்லது பாபத்தை நீக்கி பலனை கொடுக்கக்கூடிய பாடல்களை கொண்டுள்ளதா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகளை பற்றி சொல்லக்கூடிய வேதம் எதுன்னு கேட்டிருக்கு ரிக் எஜு சாமம் அத்தர்வன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கான அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் எத்தனை உபநிஷத்துகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கு உபநிடதம் உபனிஷத் அப்படிங்கிற டாபிக் நான் போட்டிருக்கேன் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க சரிங்களா நம்மளோட ஆறாவது கொஸ்டின் ச சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றது எதுன்னு கேட்டிருக்கு சைவமா வைணவமா இந்து மதமா புத்த மதமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுடைய ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஆரியர்கள் சிந்து நதி தீர்த்தத்தில் வசித்து பொழுது அவர்களை பாரசீகர்களும் கிரேக்கர்களும் எவ்வாறு அழைத்து வந்தனர் அப்படின்னு கேட்டிருக்கு சிந்துக்கள் இந்துக்கள் ஆரியர்கள் அல்லனா சிந்துவா அல்லது இந்துவான்னு கேட்டிருக்கு எட்டாவது கொஸ்டின் முக்தி பெறுவதற்கு உரிய வழிகளை மக்களின் தகுதிக்கேற்ப வழி வகுத்து வழிகாட்டுவது தான் என்ன மதம் கிறிஸ்துவமா இஸ்லாமா இந்து மதமான்னு கேட்டிருக்கு ஈஸியான கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் வேதம் எத்தனை வகைப்படும் இதெல்லாமே பேசிக் கொஸ்டின் சரிங்களா இனிமேல் தான் நான் உங்களுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ் இனி வரக்கூடிய வீடியோஸில் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின்ஸ்கெலாம் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ரிக்வேதத்தில் இறைவனே அக்னி என்று எந்த மண்டலத்தில் பாடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் டஃப் ஒன்றுலேருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் மண்டலங்கள்லாம் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் வடகலை தென்கலை அப்படின்னு சொல்கிறது எந்த எதுன்னு சொல்லியிருக்காங்க வைணவம் சைவம் சாங்கியம் மீமாம்சம் மதங்கள் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி பன்னிரெண்டாவது கொஸ்டின் விஷ்ணுவை கடவுளாக கொண்டு வழிபடும் சமயம் தான் எது இது எல்லாமே பேசிக் கொஸ்டின் இதில் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நீங்கள் எடுக்கணும் சரிங்களா அவ்வளோ மாதிரி உள்ள ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் தான் பதிமூணாவது கொஸ்டின் அஷ்டாஸ்ரி சடாஷிரி துவா துவதாஸ்ரி அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மந்திரங்களா உயிர்களா அவதாரங்களா இல்லை பொருட்களா அப்படின்னு கேட்டிருக்கு நம்மளோட பதினாலாவது கொஸ்டின் வைணவத்தில் இருக்கக்கூடிய உட்சமயங்கள் என்னென்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க யாதவம் மாயாதவம் ஹிரண்யாகப்பம் ராமானுஜ்யம் பாஸ்கரம் தத்துவவாதம்னு சொல்லியிருக்கு விஷ்ணு பரவாசி தேவஸ்ய ரூபமாக இருப்பது எந்த தத்துவத்தில்னு கேட்டிருக்கு இதுவும் கொஞ்சம் டஃப் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின்ஸ் இந்த தத்துவம்லாம் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் வடகலை அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எது எதனுடைய பிரிவு வைணவ மதத்துடைய பிரிவா இல்லை சாஸ்திரங்களுக்கு ஏற்றுக் கொடுப்பதா அப்படின்னு கேட்டிருக்கு பதினேழாவது கொஸ்டின் சைவத்தில் உள்ள முப்பொருள் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பதி பசு பாசம் பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு டாபிக் போட்டிருந்தேன் அந்த டாபிக் படிச்சுனிங்கன்னா அந்த கொஸ்டின் தெரியும் தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பதி பசு பாசத்துடைய மீனிங் தெரிஞ்சால் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் நான் நிறைய தடவை சொல்லிக் கொடுத்த கொஸ்டின் தான் நம்மளுடைய பத்தொன்பதாவது கொஸ்டின் பதி அப்படின்னு சொல்கிறமே அது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு ஈஸியான கொஸ்டின் தான் நம்மளோட இருபதாவது கொஸ்டின் கடவுளை எவ்வாறு கூறுவர் அப்படின்னு கேட்டிருக்கு சகுனர் நெற்குனர் மாயன் இல்லை சகுனர் நெற்குரர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்